हेलो फ्रेंड्स, वेलकम टू बिस्मी समयल। इनकी नम्बर वीडियो अंटम देवपड़क टिप्स पता पाकपो वीडियो ना चलकर एल टिप्समें रोस्फुला टिप्सुंग नम्बर पाकल। फर्स्ट टिप नम्बर वीटलें वांगी स्टोर पड़ी वो आना कुछ नाल आटाले कोल वह वंड पूछी एल वर आरमचर कड़ल पाती ना ओट ओटा विो अद कड़ नम्ला यूस पड़ मुड़ा सो अंदमि आगाम पड़ेना और टी स्पून अल्वकूर कड़ल सेतर ना इनकी वह नम्बर एपोमी समेल के यूस पड़े कुकिंग आयिल सेतर नहीं आलिव आयिल इले से आटना वचरना अड़ सेक डबा ना मूड़े मेरी कुल्कि विटरें सेत वह एल कड़लें ना कोट इतमी नम्ब से कल वो कड़ल अवलो सीक्रम ओट विड़ा पूछी वंमे वराद और मूणु नालु मसुक एं प्रचन नम्बर स्टोर पड़ी वजकल इतुक रोमे यूस्फुला निक्रे पड़ी पांग नम्म एल्लार वीटलेयुमे मादिरी बादाम पिस्ता मुंद्री एल्लाम इरुक्कुम कोंजम अधिगमान अलवुल वांगी नम्म स्टोर पण्णुम्पोधु कोंजम नालैले पाथींगन्ना इदिलिरुंदु ओरु मादिरी पलसु मादिरियान स्मेल वर आरम्बिच्चिरुम इत वो नम्बर एनदा आरटेट कंटेनर स्टोर पड़ी वचरू नाली एण वि पलये स्मेल मादी वो सो अदक्रम सापालू ना एद स्वीट सेता नाकारी आगाम नम्बर पड़लाना इतमी कुछ क्रांक क्रांप नम्बर ड्राई फ्रूट्स वचर डबा कुछ सेतकल इनकी ना वजुक और नालु क्रांक सेताे सेतुटे ना कुल्कि विटरेंदारी ड्राई फ्रूट्स नम्बर क्रांप से स्टोर पड़े पाती सीक्रम पलसान मान स्मेल वह वराद नम्बर रोम ना स्टोर पड़ी वजकल ट्रे पड़ी पांग इतना पाकल नम्ब वीटल ब्रेड टोस्ट पड़े केक से बटर यूस पड़ोम इत बटरे नम्बर मुनाडिये फ्रिड्जल वे मरदम इलेना इतना फ्रीसर एम अब इत वो रोमे कल मेरी अवलो सीकर नम्ला रूम टेम्परेचर को टाइम नम्बर पड़लाना इतमी नम्बर कैरट बीट्रूटकल तोल सीक्रदस पड़े पीलर एं इतमी पीलर वे नम्बर बटरे ईसिया कट पाकल बटर वो ना हार्डा पीलर वे कट पड़ाले इतमी ना स्लेसा वंर एव्वो मिलीसान स्लेसा वन पांग नम्बर अब ब्रेड मेल वे टोस्ट पाकल इंसान मेतडा नहीं ट्रे पड़ी पांग इतमी कुछ अधिकान अलव नम्बर ताली वांगा इत रोम कटेपोम इप्ली स्टोर पड़ी वेक नम्बर पाकल इत वो नम अ तूक फ्रिड्जे वोटा नाल तक कुछ कुछ कटेपोक आरम फर्स्ट ना कहुटेटी और तुणी वे फाची एंब पे ना तम क्लीन तुचिंग इतना ना कुछ एण्तर नम्बर एपे समेल के यूस पड़े कुकिंग आयिल इतना कुछ तुट तोड का ना अ पड़ी विटरल இந்த காம்பு பகுதியை நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா தக்காளி வந்து சீக்கிரமா பழுத்து கெட்டு போயிடும் சோ இந்த மாதிரி எண்ணெய் வச்சிட்டு தக்காளியை இந்த மாதிரி கவுத்தி வச்சிருங்க அதாவது காம்பு பகுதி வந்து அடியில போய்டணும் இந்த மாதிரி வச்சிருங்க இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது கண்டிப்பா ஒரு 20 நாளைக்காவது தக்காளி வந்து கெட்டு போகாம அப்படியே இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம எல்லார் வீட்லயுமே இந்த மாதிரி குட்டியா salt and pepper போடுற மாதிரியான டப்பா இருக்கும் இந்த டப்பாவை நம்ம பெரும்பாலும் டைனிங் டேபிள்ல தான் வச்சிருப்போம் ஏனா சாப்பிட்டுட்டு சாப்பாடுல உப்பு பத்தாத மாதிரி இருந்ததுனா இதுல இருந்து லைட்டா போட்டுக்கலாம் சில சமயங்கள்ல உப்பு வந்து தண்ணி விட்ட மாதிரி இருக்கும் அந்த டைம்லலாம் நம்ம வந்து கொட்டணும்னா உப்பு இந்த சின்ன ஓட்டை வழியா ஈஸியா வராது பெரிய ஓட்டையிலலாம் நம்ம கொட்டணும்னா நிறைய உப்பு வந்துரும் சோ அந்த மாதிரி ஆகாம இருக்கிறதுக்கு நம்ம அரிசி தான் யூஸ் பண்ண போறோம் இந்த அரிசியை நம்ம கொஞ்சமா உப்பு டப்பாக்குள்ள போட்டு வெச்சுக்கலாம் நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு தடவை குலுக்கி விட்டுருங்க அரிசிக்கு எப்பவுமே ஈரப்பதத்தை உறிஞ்சிர தன்மை இருக்கு சோ உப்புல ஏதாவது தண்ணி விட்டாலும் அரிசி வந்து நல்லா அப்சார்ப் பண்ணிட்டு உப்பு வந்து எப்பவுமே நல்லா காஞ்சி பவுடர் மாதிரி இருக்கும் இந்த குட்டி ஓட்ட வழியா நம்ம கொட்டும்போது அரிசியும் நமக்கு வெளியில வராது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம எல்லார் வீட்லயுமே இந்த மாதிரி நிறைய ரப்பர் பேண்ட்ஸ் இருக்கும் ஏதாவது பாக்கெட் எல்லாம் ஓபன் பண்ணோம்னா நம்ம மறுபடியும் கட்டி வைக்கிறதுக்கு இதுதான் யூஸ் பண்ணுவோம் ஆனா நாலாக நாலாக பாத்தீங்கன்னா இந்த ரப்பர் பேண்ட் வந்து ஒண்ணோடு ஒண்ணு ஒட்டிக்கும் நமக்கு தேவைப்படுறப்ப எடுக்க வராது ஒரு மாதிரி பிசுபிசுன்னு இருக்கும் சோ அந்த மாதிரி ஆகாம இருக்கிறதுக்கு இந்த டப்பால கொஞ்சமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருங்க
கோதுமை மாவு, மைதா மாவு இல்லை கார்ன்ஃப்ளவர் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு டப்பாவை நல்லா மூடிட்டு இந்த மாதிரி நல்லா குலுக்கி விட்டுருங்க. நம்ம குலுக்கி விடும்போது பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்த மாவு வந்து இந்த ரப்பர் பேண்டில் நல்லா கோட்டாயிக்கும். ஸோ ரப்பர் பேண்ட் வந்து தனித்தனியாக இருக்கும், ஒன்றோட ஒன்று ஒட்டாது. எவ்வளோ நாள் ஆனாலுமே இது வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இப்படியே தான் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். நம்ம வீட்டில் இந்த மாதிரி தேங்காய் உடைச்சோன்னா தேங்காயை கீறி எடுக்கிறதுக்கு ஒரு கத்தி அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி தேங்காய் கீறுறது வச்சு தான் நம்ம கட் பண்ணி எடுப்போம். ஆனால் இந்த மாதிரி கத்தியெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம குட்டி குட்டியாக கீறி எடுக்கிறத விட இந்த பாதி மூடி தேங்காயிலேருந்து அப்படி நம்ம தேங்காயை மட்டும் கலட்டி எடுத்துடலாம். எப்படிங்கிறத இப்போ பாருங்கள். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த தேங்காயை அப்படி நம்ம வந்து பர்னர் மேலே வச்சிடலாம். நெருப்பு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும். எந்த அளவுக்கு கம்மி பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கம்மி பண்ணி வச்சுட்டு தேங்காவை இந்த மாதிரி எல்லா பக்கமும் நெருப்பு படுற மாதிரி நல்லா திருப்பி திருப்பி விடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் இந்த மாதிரி நல்லா திருப்பி திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த தேங்காய் வந்து நல்லா கம்ப்ளீட்டாக ஆறணும். ஆறினதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் வந்து ஓடுலேருந்து லைட்டாக அங்கங்கே பிரிஞ்சு வந்திருக்கும். நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஒரு பட்டர் நைஃப் இல்லைன்னா ஸ்பூன் வச்சு லைட்டாக இந்த மாதிரி உள்ளே விட்டு எடுத்து விட்டிங்கனாலே போதும், தேங்காய் மொத்தமாக கலந்து வந்துடும். தேங்காய் வந்து சூடாக இருக்கும்போதே நீங்கள் எடுக்க ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எடுக்க வராது. தேங்காய் நல்லா ஆறுனதுக்கப்புறமா எடுத்து பாருங்கள். இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம எல்லார் வீட்லேயுமே சட்னி அரைக்கிறதுக்கு இல்லைனா மற்ற ரெசிபி செய்கிறதுக்கு இந்த மாதிரி பொட்டுக்கடலை வாங்கி வச்சுருப்போம். ஆனால் மழை நேரத்தில் இந்த பொட்டுக்கடலை வந்து சீக்கிரமாக நமுத்து போயிடும். இந்த நமுத்து போன பொட்டுக்கடலையில் நம்ம சட்னி அரைச்சாலோ இல்லை வெறுமனே சாப்பிட்டாலோ நல்லாவே இருக்காது. ஸோ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு பேன்லேயோ இல்லைனா ஒரு கடாயிலேயோ கொட்டி இந்த பொட்டுக்கடலையை நல்லா வறுத்துக்கோங்க. வறுக்கும்போது கண்டிப்பாக ஸ்டவ்வை வந்து நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்திங்கனாலே போதும், பொட்டுக்கடலை மறுபடியும் நல்லா கிறிஸ்பியாக வந்துடும். இந்த பொட்டுக்கடலையும் நம்ம சட்னி அரைக்கிறதுக்கோ இல்லை குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கோ கொடுக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிறிஸ்பியாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய சிசர்ஸ் இருக்கும். பேப்பர் கட் பண்ணுறதுக்கு, சிக்கன் ஃபிஷ் எல்லாம் கட் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம தனித்தனியாக வச்சுருப்போம். ஆனால் இந்த கத்திரிக்கோலெல்லாம் நாளாக நாளாக பார்த்திங்கன்னா இதோட ஷார்ப்னஸ் குறைஞ்சிரும், சரியாகவே கட் பண்ணாது. இந்த மாதிரி சரியாக கட் பண்ணாத கத்திரிக்கோலை ஷார்ப் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. அதிலிருந்து ஒரு மெத்தட் நம்ம இப்போ பார்க்கலாம். நம்ம வீட்டில் பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுற இந்த மாதிரி ஸ்டீல் ஸ்க்ரப்பர் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்க்ரப்பரில் நம்ம சிசர்ஸ் வச்சு நல்லா கட் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்க ஸ்டீல் ஸ்க்ரப்பர் எடுத்தாலும் ஓகே தான், இல்லை பழசு ஏதாவது இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு நல்லா கட் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா இதோடய எஜஸ் எல்லாம் நல்லா ஷார்ப் ஆகிடும். சிசர்ஸ் வந்து புதுசு மாதிரி சூப்பராக கட் பண்ணும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மைதா மாவு, கோதுமை மாவு, அரிசி, பருப்பு எதாக இருந்தாலுமே நம்ம வந்து நிறைய நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது இதில் ரொம்ப சீக்கிரமாக குட்டி குட்டி வண்டு பூச்சி எல்லாம் வந்துடும். வண்டெல்லாம் நிறைய வந்துருச்சுன்னா இந்த மாவை வந்து நம்ம வெயிலில் வச்சு சளிச்சிட்டு கூட யூஸ் பண்ண முடியாது. மாவில் வந்து ஒரு மாதிரி கசப்பு தன்மை வந்துடும். அந்த மாதிரி வண்டு பூச்சியெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து பட்டை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஒரு சின்ன பீஸ் பட்டையை இந்த மாவில் நீங்கள் அப்படியே டைரெக்டாகவே போட்டு வச்சுருங்க. இல்லை பட்டையோட ஸ்மெல் வந்து எனக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு டிஷ்யூவில் வச்சு ரப்பர் பேண்ட் போட்டு நல்லா கட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறமா இதை வந்து நீங்கள் மாவில் போட்டிங்கன்னா பட்டையோட ஸ்மெல் வந்து மாவில் ஏறாது. இந்த மெத்தடில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அரிசி, பருப்பு, மாவு எதாக இருந்தாலுமே ரொம்ப நாளைக்கு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். பூச்சி வண்டு எதுவுமே வராது. இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆன்கோ ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.